ஹாய் டூட்ஸ், நான் தான் கிக்லிங் குகு. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் என்னை பார்க்கல, நான் உங்கள் கமெண்ட்ஸை படிக்கல. இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க, நான் உங்கள் கமெண்ட்ஸை படிக்கல, ஏன்னா நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப பேசுவோம்னா, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 8 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் கேட்ஸ். அதாவது 8 பூனைகளை பற்றினா 8 சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா நான் கண்டென்ட் எடுக்கும்போது படித்து பார்த்தேன். அடுத்து என்ன ஃபேக்ட்னு தான் ஒரு இன்ட்ரெஸ்டோடு தான் படித்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரோ பார்த்துட்டு ஃபேக்ட்ஸை பாருங்கள். Pulling out the coupe at the lot, turning for a 12-fuck swat, busting all the bells out the box. I just hit a link with the box, had to put the stick in the box. So, இன்ட்ரோ நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னா, பூனைங்க வந்து எவ்வளோ வருஷம் பழமையானதுன்னு பார்த்தீங்கன்னா 9500 வருஷம் பழமையானது. 9500 இயர்ஸ் பழமையானது, இயர்ஸ் ஓல்டு, அவ்வளோ வருஷமாக வாழ்ந்துட்டு வருது. செகண்ட் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, கேட்ஸ் வந்து அவங்க லைஃப்பை 70% தூக்கத்திலேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதாவது பூனைங்க அவங்க வாழ்க்கையை 70% தூக்கத்திலேயே செலவழிச்சிருவாங்க. தேர்டு ஃபேக்ட் பார்ப்போம். தேர்ட் ஃபேக்ட் என்னென்னா, கேட்ஸ் வந்து ஜிராஃபி மாதிரியும் கேமல் மாதிரியும் ஜஸ்ட் வாக் பண்ணி காட்டுவாங்க, இமிட்டேட் பண்ணி காட்டுவாங்க. அடுத்த ஃபேக்ட்டு பார்ப்போம். ஏன்ஷியன்ட் இஜிப்டியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது பூனைங்க, அப்புறம் அங்கே இருக்கிற இஜிப்டில் இருக்கிற பிரமிட். ஸோ இஜிப்டியன்ஸ் வந்து அவங்க நம்மளுக்கு தெரியும், பூனைங்களை தான் கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. அது ஆக்சுவலாக அவங்கள பெட்டு மாதிரி வளர்ப்பாங்க, பூனைங்களை பெட்டு மாதிரியும் வளர்ப்பாங்க, கடவுள் மாதிரியும் பார்ப்பாங்க, கடவுள் மாதிரி சாமியாக கும்பிடுவாங்க. ஸோ பூனைங்க இறந்து, அதாவது அவங்க இஜிப்டியன்ஸோட பெட் பூனை இல்லை, அந்த பூனை அவங்களோட பெட் இறந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஐப்ரோஸை ஷேவ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணி எடுத்துருவாங்க. ரெண்டு ஐப்ரோஸையும் க்ளீன் ஷேவ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அடுத்த ஃபேக்ட் பார்ப்போம். ஒரு வீட்டு பூனை வந்து எவ்வளோ எந்த ஸ்பீடில் ஓடுன்னு பார்த்துருக்கீங்கன்னா, 30 miles per hour ஸ்பீடில் ஓடும். அந்த அளவுக்கு ஸ்பீடில் ஓடும் வீட்டு பூனை. அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, ஒரு பூனை அது எவ்வளோ வருஷம், இதான் ஹையஸ்ட் ரெக்கார்டு, இந்த பூனை தான் ஹையஸ்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்கு. அதாவது 38 வருஷமாக வாழ்ந்துருக்கு இந்த பூனை. ஸோ இதான் ஹையஸ்ட்டாக வாழ்ந்துருக்கு. அவங்க என்னது ஏதோ சொல்லுவாங்களே, அது பேர் ஜென்ரேஷனா, அவங்க குடும்பத்தில் இதுதான் ரொம்ப பழமையானது போல். இதுதான் ரொம்ப வயசான காலத்தில் 38 வருஷமாக வாழ்ந்துருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஃபேக்ட்டு. ஓல்டஸ்ட் கேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 38 வருஷமாக வாழ்ந்த கேட்டு தான். அடுத்த ஃபேக்ட், லாஸ்ட் ஃபேக்ட், டிட்கான்ட்டு ஒரு கேட் இருக்குது. ஸோ அந்த கேட் வந்து 24 tricks ஒரே நிமிஷத்தில் பர்ஃபார்ம் பண்ணி காட்டும். ஸோ 24 tricksனால் நீங்கள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், சில பெட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ சிட்டுனாங்கன்னா சிட்டுன்னு அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது. ஸோ இந்த ட்ரிக்ஸ் பண்ணி டான்ஸ் நிறைய இது பண்ணி காட்டுவாங்க. அந்த மாதிரி 24 tricks ஒரு நிமிஷத்தில் பண்ணி காட்டும். ஸோ கைஸ் டூட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வேன் பாய். வீட்டில் எல்லோரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள்.